வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓமிட்டாலிங்கோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வந்து ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து முக்கியமாக நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னால ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப அதெல்லாம் பண்ணணும்னா அது ஒத்துக்காது. அந்த ஜிம் போகிற லெவலுக்கு சில பேர்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, அது வந்து எனக்கு இது பண்ணுறது. ஸோ அதனால் சிம்பிளாக தான் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுறது வந்து உங்களுக்கு தெரியும் பாடியில் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த தை ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த தை ரீஜன் வந்து இந்த ரெண்டு இடத்துல வந்து ரொம்ப ஓவர் வெயிட் இருக்க பீப்புளுக்கு நான் சொல்கிறேன், ஒபீஸாக இருப்பாங்கள அவங்களுக்குலாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த வாக் பண்ணும்போது அந்த ரெண்டு தை ரீஜன் வந்து உரசும். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம தையோட மசிலை வந்து குறைச்சாகணும். பட் வந்து அது கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், போனால் தான் வந்து ரெடியூஸ் ஆகும். நிறைய ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் கூட இருக்குது, அது பண்ணாலும் ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து மூட்டு வலி வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு மூட்டில் வந்து வலி வந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வெயிட் வந்து கூட இருக்குது. அதாவது வந்து இப்படி வந்து பிஎம்ஐ வந்து கூட இருக்குது. ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்கள, அது கூட இருக்கும். அது வருவாயத்தில் வந்து பிடிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளோட தோல் வந்து பாடியோட வந்து பயோ கிளாக் வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்காக தான் சொல்லுவாங்க, யோகாலாம் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு மார்னிங் வந்து ஒரு 4 o'clock அந்த 4:30 எழுந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிருங்க. தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா எம்டி ஸ்டமக்கில் இருக்கிறது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட பாடி டாக்ஸின் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுக்காக தான். பட் வந்து நிறையா பேருங்களை எனக்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறதுனா எப்படி இருக்குன்னா, நம்ம வயிற்றை பரட்டி பரட்டி வர மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, வயிற்று பரட்டுறது மட்டும் இல்லாமல் ப்ரஷ் பண்ணாமல் வேற குடிக்கணும்னு சொல்லுவாங்க சில பேர். சில பேர் ப்ரஷ் பண்ணிட்டு போவேன், நான் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு தான் குடிக்கிறேன். ஸோ அப்போ வந்து அதில் வந்து ஒரு மேக்ஸிமம் லெவல் வச்சுருப்பாங்க, 700 ml, 800 ml, 1 liter அப்படின்னு வச்சுருப்பாங்க. 1 liter கெனாட், நம்மளால சான்ஸே கிடையாது, நம்ம வந்து குடிக்க முடியாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இது வந்து அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 200 ml இருக்கும். அது 200 ml நான் வந்து என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு 1/2 liter வந்து இருக்கும். அதாவது இந்த 2.5 cups மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த தண்ணி வந்து டெய்லி நீங்கள் குடிக்கிறது வந்து, நீங்கள் வந்து உடனே இமீடியட்டாக வந்து ஃபஸ்ட் டேவே வந்து வி கேனாட் டேக் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 500 ml அப்படி குடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு வி கேன் ஸ்டார்ட் வித் 1 glass ஆஃப் வாட்டர். ஸோ அப்போ வந்து ஒரு 1/2 liter ஸ்டார்ட் பண்ணோடனே, அதாவது நான் சொல்கிறது ஐ மீன் ஒரு 450 ml, ஒரு 500 ml வந்து நம்மளால் குடிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறப்ப, அதிலேருந்து அந்த தெரப்பி கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ அது வரைக்கும் நீங்கள் வந்து லைட்டாக அப்படி பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லை வேணாலும் எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது, தண்ணி வேணால் குடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லினா, அதுவும் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் கூட நீங்கள் போய்க்கோங்க, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காண்டி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிடாமல் இருக்கிறது, அப்புறம் வந்து என்ன பண்ணுறது, ரொம்ப அதாவது வந்து டயட்டெல்லாம் கரெக்டாக எடுக்காமல் மீல்லாம் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வரும் ஃப்யூச்சரில், வந்து கேல் பிளாடர் ப்ராப்ளம் வரலாம். யாரெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து கேல் பிளாடர் ப்ராப்ளம் வரும். அப்புறம் வந்து அதேமாதிரி வந்து நிறையா வந்து என்ன சொல்கிறது, கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள சாப்பாடு இந்த ஃப்ரூட் இதெல்லாம் சாப்பிட்டாலும் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய பேர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ளது இது என்னென்னா, அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் நோக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவே இது வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களால இருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பேன்க்ரியாஸ் வந்து அப்படியே வந்து கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் வேலை செய்கிற ரெடியூஸ் ஆகி தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ், அதாவது பாடி மெட்டபாலிசம் ரெடியூஸ் ஆன உடனே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் காமிச்சிடும். அதாவது டயபெட்டிக் வந்துடும், பிளட் ப்ரெஷர் வந்துருப்பாங்க. ஸோ அப்படி ஒன்று தாங்க, வீட்டும் ரைஸும் ஒன்று தான். பட் வந்து அதில் கொஞ்சம் வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் லெவல் வந்து கம்பேர்ட் டு ரைஸோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அது இருக்கும். ஸோ மற்றபடி போத்தார் ஈக்குவல் தான் நான் சொல்லுவேன். என்னென்னா, ஒயிட் மைதா ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. என்னென்னா ஒயிட் சுகர், மைதா ஐட்டம், பேஸ்ட்ரி அந்த ஐட்டம், அந்த பேக்கரி இதெல்லாம் சாப்பிடுவாங்க, அந்த பேஸ்ட்ரி ஐட்டம் என்னென்னு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து சீசனபிள் ஃப்ரூட்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குதோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது தவிர வெஜிடபிள், அதே மாதிரி முக்கியமாக எதெல்லாம் ராவாக வெஜிடபிள் கன்சியூம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு வாழ்க்கையே வெறும் டயட்டுன்னு இல்லாமல் எல்லோரும் நினச்சிட்டோம் ஐயோ வாழ்க்கையை வெறுத்துக்கிற மாதிரி இது வந்து கம்பல்சரியாக சாப்பிடணும் அப்படிலாம் இல்லை. நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வாட்டர் தெரப்பி ப்ளஸ் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு நார்மல் டயட் வந்து ஒயிட்டு அந்த பேஸ்ட்ரிலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த நோக்கு தீனியெலாம் அவாய்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் ரிடியூஸ் ஆகிடுவோம் கிடையாது. ஸோ இப்போ ரைஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணலான்னு இருக்கேன் மத்தியானம். அதே மாதிரி அதுக்கு பதில் வந்து நம்ம ஏதாவது சிக் பீஸோ அல்லது வேறு ஏதாவது சத்தான இது வந்து ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு
கூட்டு அந்த மாதிரி நீங்கள் அந்த சுரக்காய் கூட்டு அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த வாட்டர் ரிட்டன்ஷன் என்ன போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அது சாப்பிட்லாம், ஏதோ சம் கூட்டு சமைச்சோம் அந்த மாதிரி சாப்பிட்லாம். அப்புறம் வந்து பீட்ரூட் சாலட் சாப்பிட்லாம், கேரட் சாப்பிட்லாம், அப்புறம் வந்து பச்சை பயிறு சாப்பிட்லாம். அப்புறம் வந்து வேறு என்ன சாப்பிட்லாம்னா, நீங்கள் அன்னைக்கு என்ன வெஜிடபிள் வீட்டில் பண்ணியிருக்காங்களோ அதை கொஞ்சம் கூட வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்த்தியாக நம்ம வந்து வெயிட்டை வந்து ரிடியூஸ் பண்ணலாம். அதாவது ரொம்ப வந்து ஆசோகமாக. அப்புறம் அதே மாதிரி வந்து யாராக இருந்தாலும் நான் வந்து என்னை லேடிஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, 30+ தாண்டிட்டாலே எல்லாருமே வந்து வைட்டமின்ஸ் வந்து எடுத்துக்கணும். என்னென்ன வைட்டமின்ஸ் அப்படின்னா வைட்டமின் இ எடுத்துக்கணும், அது தவிர வந்து ஏதாவது மல்டி விட்டமின் பி தேவை, அயனோடு எடுத்துக்கணும், பி12 கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா நர்வ்ஸ்க்குலாம் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட ஒரு கால்சியம் டேப்லெட் வந்து எடுத்துக்கணும் வித் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட. அது அது எடுக்கிறேன். அது அது கூட வந்து அலாங் வித் தட் வந்து மார்னிங் வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், வந்து கப் ஆஃப் பப்பாயா இல்லாட்டி ஆப்பிள் இல்லாட்டி வந்து ஏதாவது அந்த மாதிரி எடுத்துப்பேன். அதுவும் எடுக்க முடியலை அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை நான் வந்து வேறு ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா, சம் ஏதாவது ஒரு மில்க் ஷேக் மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது இந்த டேட்ஸு ஃபிக்ஸ் அந்த மாதிரி போட்டு ஆல்மண்ட்ஸ் போட்டு மில்க் ஷேக் ஒன்று எடுத்துக்கலாம். இல்லை வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது பைனாப்பிள் போடலாம். பைனாப்பிள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து லிவர் ப்ளஸ் வந்து லங்ஸ் வந்து டிடாக்ஸ் பண்ணும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இந்த வின்டர் சீசனில் வந்து ஆக்சுவலாக ஏன் வந்து எல்லோரும் வந்து லிவர் டிடாக்ஸ் அந்த லங் டிடாக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, முக்கியமாக வந்து என்னென்னா, நம்ம அந்த வின்டர் சீசனில் வந்து என்ன பண்ண மாட்டோம், ரெய்னி சீசனாக இருக்கட்டும் வின்டர் சீசனாக இருக்கட்டும் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் வந்து நம்ம வந்து இந்த க்ளவுட்ஸ் மூடி இருக்க மாதிரியே நம்மளும் வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப பாசியாக ஃபீல் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாருக்குமே பிடிக்கும், வந்து ஓவர் எல்லாருமே ரூமான் தானே. ஸோ எல்லாருக்குமே இது பிடிக்கும். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸசைஸ் எதுவுமே பேர்ன் பண்ணணும், கேலரிஸ் பேர்ன் பண்ணதுனால நமக்கு வந்து எக்ஸசைஸும் பண்ணாததுனால நமக்கு வந்து ஃபேட் அக்யூமுலேட் ஆகும். எங்கன்னா வந்து லிவரில், அப்புறம் வந்து லங்ஸில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டு கூட 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 பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓவர் வெயிட் இருக்க ஒபீஸாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், லங்ஸ் வந்து நமக்கு வந்து வெயிட் வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து பத்தாது, நடக்கும் போது மூச்சு வாங்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும், நிறைய சோ மெனி இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஆஸ்த்மேட்டிக் ஆகும், அதாவது வீசிங் அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து அதெல்லாம் குறையும். அதனால தான் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அது என்ன சொல்கிறது, நவம்பர் டிசம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மந்த்தை வந்து ஒரு லாங்ஸ் அண்ட் லிவர் டிடாக்ஸ்லேயே வந்து மந்த்தாகவே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து அதில் வந்து டயட்டில் இம்பார்ட்டண்டாக நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன், இந்த மந்தில் வந்து என்ன மாதிரி டயட்லாம் எடுத்துக்கிட்டால் நல்லது, அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணணும், டிடாக்ஸ் அதாவது லிவர் அண்ட் லங்ஸ் வந்து டிடாக்ஸ் பண்ணி எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த விலங்கோ ஜாஸ் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்தேன், வந்து பப்பாயா எடுத்துப்பேன். அப்புறம் வந்து எதுவும் முடியலை அப்படின்னு சொன்னோன்னா, அந்த அவல் உப்புமா வந்து எடுத்துப்பேன். அது தவிர ஓட்ஸ் வந்து கண்டிப்பாக என்னோடய டயட்டில் இருக்கும். அப்புறம் வந்து ரைஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணது நல்லது, இல்லை என்னால் வந்து ஒரு மாதம் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ணலாம். சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் முடியாது. ஏன்னா சில பேர் நான் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, வெஜிடேரியனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ இப்போ வெஜிடேரியனாக இருப்பாங்க, நான் டயட் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸோடு இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாடி மெட்டபாலிசமும் நல்லா இருக்கும், நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த எக்ஸசைஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் பண்ண மாதிரி உள்ளது. அப்புறம் வந்து காலை வந்து ஃபுல்லாகவே எல்லாமே வந்து நம்மளோட ஸ்டமக் ஏரியாவை கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் நான் ஸ்ட்ரெச்சிங் பண்ணியிருக்கேன். இது தவிர அலாங் வித் தட் வந்து நீங்கள் வந்து வாக்கிங் போகிற பீப்புள் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீக்லி ட்வைஸ் வந்து வாக்கிங் போங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னது அப்படின்னா, நம்ம படுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து நம்ம காலை வச்சுட்டு கை ரெண்டையும் பின்னாடி நம்ம வந்து பட்டுக்கு பின்னாடி ஸ்ட்ரைட்டாக வச்சு வச்சிடுறோம். வச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு ரைட் லெக் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக, அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த 90 degree ஆங்கிள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எப்படி கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துக்கலாம். இல்லை முடியலை அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் எந்த லெவல் உங்களால், பட் வந்து நீயே வந்து பென் பண்ணக்கூடாது இந்த இதுக்கு பென். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 counts பண்ணுங்கள், அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து 4, 5 அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு மேக்ஸிமம் வந்து 5 to 10 counts நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது ரெண்டு காலையும் சேர்த்து பண்ணுறோம். எல்லாமே இந்த 90 degree ஆங்கிள் வந்துச்சுன்னா அந்த மசில் வந்து கண்டிப்பாக குறையும். அடுத்தது வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா,
என் பிள்ளைங்க வேறு இடையில வந்து சவுண்ட் ஏதாவது கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களே நான் அவங்கள அப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க, நான் காலையில் பண்ணுறேன். ஸோ வந்து என்னை சுற்றி சுற்றி தான் வருவாங்க என் பிள்ளைங்க ரெண்டு பேரும். அடுத்தது வந்து பாருங்கள், வாக் பொசிஷன் வந்து பண்ணுவாங்க. வாக் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பண்ணுறோம். இதுக்கு வந்து பேக் பெயின் இருக்கவங்க வந்து கொஞ்சம் டாக்டர் கன்சல்டேஷனோட பண்ணுங்கள், நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி பண்ண வேண்டாம். அடுத்தது பின்னாடி கையை வச்சுக்கிட்டும் நம்ம ரிலாக்ஸாக ஒரு வாக் பொசிஷன் பண்ணலாம். நம்ம அப்படி ஒரு மாதிரி பாருங்கள் வாக் பொசிஷன் வந்து இப்படி பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, காலை வந்து பெண்ட் பண்ணிக்கிட்டு ஃபோர் ஹெட்டை டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப நல்லது, ஃபுல் அப்டமின்க்கும் வந்து வேலை கொடுக்கும். அதே மாதிரி வந்து லெஃப்ட்டும் பண்ணுங்கள். இது வந்து ஒரு உங்களால் எவ்வளோ முடியுமோ அது மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் வந்து ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு பண்ணுங்கள். அதுவும் வந்து நான் எல்லாமே அப்டமின் கவர் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்படி ஸ்லோலி பண்ணுங்கள், கிராஜுவலாக நீங்கள் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2-3-5 கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் படுங்க. இவ்வளோதாங்க அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இது தவிர நான் முன்னாடி வீடியோவில் வந்து நான் சைக்கிளிங் மாதிரி பண்ணியிருப்பேன், அதுவும் பண்ணலாம். பட் வந்து நீயே வந்து பெண்ட் பண்ணக்கூடாது, அதை நான் அதில் ஆட் பண்ணலை. ஏன்னா ஸ்ட்ரெச்சிங் மட்டும்தான் சொல்கிறதுனால லாங் வித் தட் நான் வந்து சைக்கிளிங் இதுவும் நான் வந்து சைமல்டேனியஸாக இது கூட பண்ணுறேன். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுக்கு யாருக்காவது அந்த வீடியோ வேணும் அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் பண்ணால் மைல்டாக பண்ணால் போதும். ஏன்னா பேபிஸையும் வச்சுக்கிட்டு எல்லாம் போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்து ஒரு பேபியாக இருந்தாலும் சரி ரெண்டு பேபியாக இருந்தாலும் சரி ரொம்ப பிஸியாக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து நிறையா ஸ்ட்ரெஸ் வேறு இருக்கும், அது இருக்கும், அந்த பேபியை நம்ம எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பெரியவங்களோட ஹெல்ப் இருந்துச்சுன்னா ஓரளவு கொஞ்சம் சமாளிக்கலாம், அது இல்லைன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பாருங்கள், பேபி வந்து எப்போதும் மார்னிங் இட் செல்ஃப் வந்து அவங்க வந்து பிஸியாகிடுவாங்க, நான் செய்கிறத வந்து பார்த்துட்ருக்கா. இன்னும் சம்டைம்ஸ் நான் இன்னொரு எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது என் பொண்ணு வந்து இப்போ அந்த பிளாங்க்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் பண்ணுவேன், பண்ணும்போது அவன் வந்து பின்னாடி ஏறி உட்காந்துப்பா, ஏன் நான் அப்புறம் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கிராஜுவலாக எக்ஸசைஸும் பண்ணி டயட்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி லைஃப் வந்து லீட் பண்ணலாம். இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன சொன்னால் உங்கள் பாடிக்கு சில பேருக்கு வந்து ஸோ மெனி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கலாம், சில பேருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கலாம், சில பேருக்கு வந்து வேறு என்ன இருக்கும் வேறு ஏதாவது பேக் பெயின் ப்ராப்ளம், பேக் போன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம், ஏதாவது சம்திங். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து டாக்டரோட கன்சல்டிங் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து என்னது அப்படின்னா, எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைப்பா, பட் ஐ வாண்ட் ரெடியூஸ் வெயிட் அப்படின்றவங்க நீங்கள் பண்ணுங்கள். பேக் பெயின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வாட்டர் தெரப்பி மட்டும் பண்ணிக்கலாம். வாட்டர் தெரப்பி பண்ணுறவங்க பண்ணுறதுலேயும் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. வாட்டர் தெரப்பி பண்ணுறதுனால பயோக்ளாக் நல்லபடியாக வந்தால் கூட சில பேர் வந்து சப்போஸ் வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் சில பேர் இருப்பாங்க, சில பேர் டயபெட்டிக் பேஷண்ட்டாகவே இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரி வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட, ஆனால் இதெல்லாம் சிம்பிள் தான், இது பண்ணலாம் வந்து. பட் ஆனால் வந்து ஆசைப்பட்டால் கூட அவங்களுக்கு வந்து நிறைய தண்ணி குடிக்கிறதுனால வந்து யூரினேஷன் வந்து அதிகமாக இருக்கும் போகிறது. ஸோ இப்போ இது நார்மல் பர்சனுக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்மளுக்கே தெரியும் வேணும், நம்ம நிறையா வந்து தண்ணி எடுக்கிறோம் அதனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து அந்த மாதிரி மற்ற மாதிரி அஃபெக்டட் பீப்புள் வந்து எடுக்கிறப்ப அவங்களுக்கு வந்து என்ன எனக்கு எதனால் போகுது அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம், நான் வாட்டர் தெரப்பி பண்ணலான்னு இருக்கேன் டாக்டர், நான் இதை வந்து பண்ணலாமா, இல்லை இந்த மாதிரி போகிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இது பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ இப்போ வாட் எவர் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் நீங்கள் வந்து வாட் எவர் என்ன இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து வித் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் அது வந்து கன்சல்டேஷனோட பண்ணுறது நல்லது. நம்ம ஃபேமிலி ஃபிசிஷியன் யாராவது இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு பண்ணணும், அதுதான் நான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வாட்டர் தெரப்பி ப்ளஸ் வந்து ஜாப்பனீஸ் டவர் எக்ஸசைஸ் ப்ளஸ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து நோட்டிஃபிகேஷன் வந்து டச். தேங்க்யூ, பாய். பாருங்கள், நான் ரெண்டு பேரோடையும் பிஸியாகவே தான் இருப்பேன். அவங்களோட ஓடிக்கிட்டு வச்சுட்டு ஏதாவது பண்ணிவிட்டு சாப்பாடு கொடுக்கணும், டைமுக்கு அது பண்ணணும், அந்த மாதிரி பிஸியாக தான் இருந்துகிட்ருக்கேன். இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணணுமேனு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் வேறு வந்து சிங்கப்பூரில் இருக்கனால கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. என்னோடய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக வந்து இந்த பிள்ளைங்களும் என்னோடய எக்ஸசைஸும் தான் இருக்குது.